குட் மார்னிங் உரைநடை உலகம் நண்பன் இந்த உள்ள அடுத்த பகுதியை படிக்க போறோம் முதல்ல இருக்க இவை தான் தொழிற்சாலையில் பயன்படும் தானியங்கிகள் இது உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் இன்னும் இவை போன்ற பல பணிகளை செய்கின்றன அடுத்த படத்தை பாருங்க நோய்க்கு மருத்துவம் செய்வது போல் இருக்கு இவைதான் மருத்துவ துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன மருத்துவம் பார்க்கவும் இந்த தானியங்கிகள் பயன்படுகின்றன சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன அடுத்த பாருங்க பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் ஆழம் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதி ஆகியவை அவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் உதவுகின்றன துருவ பகுதிகளில் ஆய்வு செய்ய இயந்திர மனிதர்களை அனுப்புவதற்கான காரணம் என்ன இந்த துருவ பகுதிகளில் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே இருக்கும் அங்கு மனிதனால் இருக்க இயலாது எனவேதான் அப்பகுதிகளில் ஆய்வு செய்ய இயந்திர மனிதர்களை அனுப்புகிறார்கள் கணியன் அந்த எந்திர மனிதன் கிட்ட கேக்குறான் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே அதற்கு அந்த எந்திர மனிதன் சொல்லுது தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன் பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான் அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை உடல் கை கால்கள் உள்ளன தானியங்கியின் வளர்ச்சி நிலைதான் தன்னோட வேலையை எளிமையாய் செய்ய முதலில் தானியங்கிகளை மனிதன் உருவாக்கினார் பின் தான் தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கியை உருவாக்க முயன்றான் அதன் விளைவே எந்திர மனிதன் அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு என்றால் மனிதன் தன் நுண்ணறிவால் செயல்படுங்கள் அதுபோல ரோபோவும் செயல்பட சில கட்டளைகள் வடிவமைக்கப்பட்டு அதனுள் வைக்கப்படுகின்றன அவ்வையேதான் செயற்கை நுண்ணறிவு அடுத்ததா கணியன் கேட்கிறான் உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்ட மனிதர்களை போல செயல்பட முடியுமா அதற்கு அந்த எந்திர மனிதன் சொல்லுது முடியும் பாருங்க செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஷ் ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி அவருடன் போட்டியிட்டது பாருங்க இப்ப நம்ம வாசித்த அந்த பாறலாம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு அதாவது கணினி பற்றி எழுதுக ஐபிஎம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மீத்திரன் கணினி டீப் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஷ்பிரோ என்பவரோடு விளையாடி சதுரங்க போட்டியில வெற்றி பெற்றது ஓகே நெக்ஸ்ட் போட்டியின் முடிவில் இந்த ப்ளூவே வெற்றி வாகை சூடியது உடனே கணியன் சொல்றான் என்னால நம்பவே முடியல அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா ஓ விளையாடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர் பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுது உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன் உடனே கணியன் ஆவலாம் ஆ இன்னும் பாரா உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அதாவது சோபியா என்பது ஒரு ரோபோவின் பெயர் உலகிலேயே முதன் முதலாக அந்த ரோபோவுக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியுள்ளது ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தையும் அதற்கு வழங்கியுள்ளது இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கணிய கேட்கிறான் உடனே ரோபோ சொல்லுது இனிவரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள் அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன் உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி சரி என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன் எந்திர மனிதன் தலையசைத்தது எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கென ஒரு எந்திர மனிதன் இருந்தால் அதை எவற்றிற்கெல்லாம் பயன்படுத்துவீர்கள் சொல்லுங்க உங்க பகுதியில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்றுக்கொடுக்க பயன்படுத்தலாம் வயதான பெரியவர்கள் நோய் அவங்க பக்கத்துல இருந்து பணிபுரிய பயன்படுத்தலாம் அப்புறமா நல்ல வெயிட்டான பொருள் இருந்தனா அதை அப்புறப்படுத்துறதுக்காக நம்ம ரோபோவை பயன்படுத்தலாம் உங்க வீட்டை சுற்றி தோட்டம் அமைக்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான நிறைய நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்